வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உடற்பருமன் குறையிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸை வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம், பாடி வெயிட் குறையிறதுக்கும் சரி, பாடி வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கும் சரி, நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்னு தான் சொல்லணும். அதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அடுத்தது உணவு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா மென்று சாப்பிடணும். அது எந்த மாதிரி சாப்பாடு, நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை அரிசி சாப்பாடாக சாப்பிட்டாலும் சரி தான், அதை எல்லாத்தையும் நல்லா மென்று சாப்பிடுங்க, மென்று முழுங்குங்க நல்லா மென்று. ஸோ அதுதான் வந்து அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ராப்பர் டைஜஷனுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சாப்பாட்டோட அளவை குறைங்க, அதாவது வாயை கட்டு வயிற்றக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான், ஸோ அது ஒன்றும் இல்லை, சாப்பாட்டோட அளவை குறைக்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. சாப்பாட்டோட அளவை நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நைட் ஃபுட், நைட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஒரு 6:30 சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டர்மிடன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட் சாப்பாடை ஒரு 6:30 சாப்பிட்டு முடிச்சிருங்க. 6:30 மேலே தண்ணியை தவிர வேறு எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது. டீ ஆகட்டும், காஃபி ஆகட்டும், பால் எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை தவிர்த்து வேறு என்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பிட்ற சாப்பாடு வந்து லோ கேலரி ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது எதெல்லாம் கேலரிஸ் கம்மியாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி ஃபைபர் நிறைஞ்ச இந்த கீரைகள், இந்த மாதிரி உணவுகள், சிறுதானியங்கள்லாம் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கும், கைக்கூத்தல் அரிசி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி உணவுகள், ஃபைபர் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்கள் நல்ல அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலமா வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, சாலடு, ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேளை சாப்பாடே சாப்பிடணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல இருக்கும்போதே மேலே மேலே நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உடற்பருமனை இன்னும் அதிகமாக தான் ஆக்குமே தவிர குறைக்காது. ஸோ அதனால் சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேளை சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக சாப்பிட்டு கூட விட்டுருங்க. ஸோ அது எவ்வளோ பெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி வந்து ஒரு 2-3 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம ஊரில் வந்து வெயில் தான் இப்போ அதிகமாகவே இருக்கும், பல மாதம் ஒரு 8 மாதத்துக்கு வெயில் தான் அடிக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 லிட்டர்ஸாவது தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ சாப்பாடு சாப்பிட போகிறீங்க, ஒரு 12 மணிக்கு சாப்பிட போகிறீங்க, லஞ்ச் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு, அதாவது 1/2 மணி நேரம் முன்னாடி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி குடிச்சிங்கன்னா பசி வந்து ரொம்ப எடுக்காது, சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவும் குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு அளவு குறையிறதுனால உங்களுக்கு அதுவுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சமைக்கும்போது நீர் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அதாவது வெள்ளரிக்காய், சுரக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் நீங்கள் சாலட் செஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பாரோ கூட்டோ இல்லை பொரியல் லைக் இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. முடிஞ்ச வரைக்கும் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வெளியில் வாங்கி சாப்பிட்றது என்றைக்காவது ஒரு ஆசைக்கு சாப்பிட்லாம், பட் ரெகுலராக வெளில வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைட் ஃபுட்ஸு, ஃப்ரைட் சிக்கன்ஸ் லைக் இந்த மாதிரி, பர்கர், இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து வெயிட்டை வந்து அதிகப்படுத்துகிற உணவுகள். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வெயிட் அதிகப்படுத்துகிற உணவு என்ன, விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுகர் நிறைஞ்ச உணவுகள், அது சாக்லேட் ஆகட்டும், ஐஸ்கிரீம், கேக், ஸ்வீட்ஸ் எதுவாகட்டும், இந்த சுகர் நிறைஞ்ச உணவுகள், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதுலேயுமே சுகர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வெயிட் லாஸில் நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். சிறுதானியங்களை பயன்படுத்த ஆரம்பிங்க, அதாவது வாரத்தில் நீங்கள் டெய்லி கூட அப்படி சாப்பிட வேணாம், வாரத்தில் 3 நாட்களோ இல்லை 4 நாட்களோ கம்பு, திணை, சோளம், வரகு, குதிரவாளி அரிசி இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்துங்க. இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கும் நல்லது, உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு 1/2 hour வாக்கிங், ஒரு 1/2 hour வாக் பண்ணாலும் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு யோகா பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு நாளைக்கு யோகா, ஒரு நாளைக்கு ஸ்ட்ரென்த்தனிங், ஒரு நாளைக்கு வாக்கிங், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 1/2 hour உங்கள் உடம்புக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் சீக்கிரம் குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க,
நைட் சாப்பிட்ற சாப்பாடை 6:30 சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சன்செட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஈவன் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வர்ஸ், நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.